இவனுங்க எவனுமே வேண்டாம், தல தோனி ஆவேசம், சிஎஸ்கே வெர்சஸ் லக்னோ தோல்வியின் எதிரொலி. வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது ஐபிஎல் தொடரின் நேற்றைய போட்டியில் லக்னோ மற்றும் சிஎஸ்கே அணிகள் மோதின. இந்த போட்டியில் 210 ரன்களை குவித்தும் சிஎஸ்கே அணியானது டிஃபன்ஸ் செய்ய முடியாமல் தோல்வியை சந்தித்தது. முதல் போட்டியில் பேட்டிங்கில் சொதப்பிய சிஎஸ்கே அணியானது நேற்றைய போட்டியில் மிக சிறப்பாக செயல்பட்டது. ராபின் உத்தப்பா 50 ரன்களும், மொயின் அலி 35 ரன்களும், சிவம் தூபே 49 ரன்களும், அம்பத்தி ராயுடு 27 ரன்கள் என சிறப்பாக விளையாடியதால் 211 ரன்களை லக்னோவிற்கு இலக்காக கொடுத்தது. இதில் தல தோனி அடித்த 2 பவுண்டரி மற்றும் 1 சிக்ஸரானது ரசிகர்களுக்கு விருந்தாக படைக்கப்பட்டது. அதன்பின் இமாலய இலக்கை நோக்கி களமிறங்கிய லக்னோ அணி தொடக்கம் முதலே சிக்ஸர் மலை பொழிந்தது. தொடக்க வீரர்கள் கே எல் ராகுல் அவர்கள் 40 ரன்களும் மற்றும் குயின்டன் டிக்காக் 61 ரன்கள் மட்டும் சேர்த்து முதல் விக்கெட்டிற்கு 99 ரன்களை குவித்தனர். இதன் பின்னர் வந்த எவின் லீவிஸ் அவர்கள் 55 ரன்கள் மற்றும் ஆயுஷ் பத்தோனி அவர்கள் 19 ரன்கள் அடிக்க 19.3 ஓவர்களில் இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. இந்த நிலையில்தான் இந்த தோல்விக்கு பிறகு பேசிய கேப்டன் ஜடேஜா அவர்கள், எங்களுக்கு சிறந்த தொடக்கம் கிடைத்தது. ராபின் உத்தப்பா மற்றும் சிவம் தூவை அவர்கள் மிக சிறப்பாக விளையாடினார்கள். ஆனால் பேட்டிங்கை போன்று ஃபீல்டிங்கில் எங்களால் செயல்பட முடியவில்லை என்றும், காலத்தில் சிறிது நேரத்திலேயே அதிக பனிப்பொழிவு வர தொடங்கிவிட்டது. பனிப்பொழிவு காரணமாக பந்து கையில் கூட நிற்கவில்லை, நழுவிக்கொண்டே இருந்தது. அதனால் இனிமேல் ஈரமான பந்துடன் தான் பவுலிங் செய்ய பயிற்சி எடுக்க உள்ளோம் என்றும், இது போன்ற கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த வேண்டும், கேட்சுகள் தான் நமக்கு வெற்றி தரும். அந்த வகையில் இன்று 2 கேட்சுகள் விடப்பட்டுள்ளது, அதுவும் தோல்விக்கு காரணமாக அமைந்துள்ளது என்றும், எனவே அதில் கூடுதல் கவனம் செலுத்த உள்ளோம் என்று ஜடேஜா அவர்கள் கூறியுள்ளார். மேலும் நேற்றைய போட்டியில் 19th ஓவரை தவறுதலாக வழங்கியது கேப்டன் ஜடேஜாவின் தவறாக இருந்தாலும், ஆனால் அதனை சரியாக பயன்படுத்தாதது சிவம் தூபேவின் மிகப்பெரிய அனுபவமின்மையை காட்டுகிறது. அதே போல தூசர் தேஸ்பேண்டாவும் அனுபவம் இல்லாமல் பந்து வீசியது சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிலும் கூடுதலாக மொயினலி அவர்கள் முக்கியமான நேரத்தில் கேச்சை தவறவிட்டது சிஎஸ்கே அணிக்கு இந்த போட்டியானது கையை நழுவி செல்வதற்கு முக்கிய காரணமாகிவிட்டது. இப்படி இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி வீரர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக பல தவறுகளை செய்துள்ளனர். அந்த தவறுகளால் தான் சிஎஸ்கே அணியானது தோல்வியடைந்துள்ளது. இதனால் 2nd போட்டியில் சிஎஸ்கே அணியில் யார் யார் தவறு செய்தார்களோ அவர்கள் மொத்த பேரையும் அடுத்தடுத்த போட்டிகளில் வாய்ப்பு கொடுப்பதை பற்றி தல தோனி அவர்கள் ஆலோசித்து வருவதாகவும், அவர்களுக்கு பதிலாக மாற்று வீரர்களை தேர்வு செய்யும் பணியில் தல தோனி அவர்கள் களமிறங்கி உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால் இப்படியாவது இவர்கள் செய்த தவறை திருத்திக் கொள்வார்களா என்ற அடிப்படையில் தான் தல தோனி அவர்கள் இந்த முடிவை எடுத்துள்ளார் என்றும் தெரிகிறது. மேலும் தல தோனி எடுத்த இந்த முடிவினை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.